அன்பிற்குரிய சகோதர்களே கேம்பஸுனுடைய தேசிய பொதுச் செயலாளரை இன்றைய கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று அமலாக்கத்துறை திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து அநியாயமான முறையில் சட்டத்திற்கு புறம்பான முறையில் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கி மீடியாக்களிலும் போல் அமலாக்கத்துறையும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருப்பது இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் கைதிற்கான காரணங்களாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று கோடிக்கணக்கான பணம் வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் ரவ் ஷெரீப் அவருடைய வங்கிக் கணக்கில் வந்ததாக சொல்லப்படுகின்றது இரண்டாவது அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட சம்மனுக்கு பயந்து தப்பிச்செல்ல முயன்ற போது திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த கைது செய்ததாக இன்றைக்கு அமலாக்கத்துறை இந்த இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இந்த இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளுமே முற்றிலும் பொய்யானது போலியானது என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் எதனடிப்படையில் என்றால் இன்றைக்கி அமலாக்கத்துறை ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக மாறி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அந்த கட்டுக்கதைக்கு உண்டான வடிவங்களை கொடுத்து அதை உண்மையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு குற்றச்சாட்டுகள் முதலாவது பார்க்கும்போது எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் ரவ் அவர்கள் ஓமனின் ஓமனில் உள்ள ஒரு நிறுவனத்தினுடைய ஜென்ரல் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஜென்ரல் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருப்பதனுடைய காரணத்தினால் அந்த நிறுவனம் சார்ந்த பணங்கள் தான் அவருடைய வங்கி கணக்கில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கின்றது அதில் எதுவும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் வங்கியில் சட்டத்திற்கு சட்டத்திற சட்டத்தின் அடிப்படையில் லீகலாக எல்லா விஷயம் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கான பதில் இதுதான் இரண்டாவது அவர்கள் சொல்லக்கூடியது அமலாக்கத்துறையுடைய சம்மனுக்கு பயந்து வெளிநாடுக்கு தப்பிச் செல்ல முயன்றார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுகின்றார்கள் அமலாக்கத்துறை இரண்டு முறை சம்மன் கொடுத்திருக்கின்றது முதலாவது முறை கொடுக்கப்பட்ட சம்மனின் போது எங்களுடைய ரவு ஷெரீப் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டதனுடைய வெளிப்பாடாக தனிப்பை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய அந்த குவாரண்டைனில் இருக்க வேண்டிய காரணத்தினால் அவரால் அந்த சம்மனுடைய தேதியில் ஆஜராக முடியவில்லை என்று மருத்துவ அறிக்கைகளோடு அந்த சம்மனுக்கு ரிப்ளை வந்து எங்களுடைய தேசிய பொதுச் செயலில் கொடுத்திருக்கின்றார் மீண்டும் இரண்டாவது முறை சம்மன் வந்தபோது அவருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு கொரோனா நோய்த்தொற்று தொற்று ஏற்பட்டதனுடைய வெளிப்பாடாக இரண்டாவது முறையும் அந்த சம்மனுக்கு ஆஜராக முடியவில்லை என்று மருத்துவ அறிக்கைகளோடு சமர்ப்பித்திருக்கின்றார் இப்படி சமர்ப்பித்ததற்கு பிறகு இரண்டாவது சம்மனுக்கு பிறகு எந்த விதமான ரிப்ளேயும் அமலாக்கத்துறையிடமிருந்து எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளருக்கு வரவில்லை அவருடைய ஓமனில் அவர் நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடாக கடந்த பதிமூணாம் தேதியோடு அவருடைய விசா முடிவடைய இருக்கின்றது அதற்காக அந்த நிறுவனத்தில் விசாவை புதுப்பிப்பதற்காக ஓமனுக்கு வர சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் திருவனந்தபுரத்தில் இருந்து துபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி அதில் போகக்கூடிய சமயத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வைத்து அத்துமீறி அநியாயமான முறையில் சட்டத்திற்கு புறமான முறையில் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கின்றது கைது செய்து அவருடைய வீட்டிற்கு சென்று சோதனையும் நடத்தியிருக்கின்றார்கள் அந்த சோதனையில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று அவருடைய கைப்பட நில் என்று எழுதி அவர்களே கையொப்பமும் இட்டு கொடுத்து விட்டிருக்கின்றார்கள் இத்தனையும் நடந்ததற்கு பிறகும் அனைத்து விதமான சட்ட சட்டத்தின் சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து விதமான விஷயங்களும் நடந்ததற்கு பிறகும் ஒரு சட்டத்திற்கு புறம்பான முறையில் எங்களுடைய தேசிய பொதுச் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இது எதற்காக நடந்த நடத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாசிச பாஜக அரசு இந்த இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு இவர்கள் இயற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களுமே மக்கள் விரோத மாணவர் விரோத சட்டங்களையே இவர்கள் இயற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்கள் நாடு முழுவதும் வலுப்பெற்று வந்திரு நாடு முழுவதும் வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட விவசாயிகளுடைய போராட்டம் இந்தியாவுடைய தலைநகரிலே வலுப்பெற்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்போ இப்படி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இவர்கள் கொண்டு வந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இந்த சட்டங்களுக்கு எதிராக மிக வீரியமான முறையில் கேம்பஸ் வென்றும் அதே போல மாணவ இயக்கங்கள் மாணவ தலைவர்கள் தனிநபர்கள் சமூக ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் மனித உரிமை போராளிகள் என அனைவருமே மிக வீரியமான முறையில் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடி இருக்கின்றார்கள் அந்த போராடிய அத்தனை மாணவர்களையுமே ஆய்வு மாணவர்கள் பிஎச்டி ஸ்காலர் என்று கூட பார்க்காமல் பேராசிரியர்கள் என்று பார்க்காமல் மனித உரிமை போராளிகள் என்று பார்க்காமல் அனைவரையுமே கொடூரமான கருப்புச் சட்டமாக இருக்கக்கூடிய யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து அவர்களை சிறையில் அடிப்பது கர்ப்பிணி பெண் என்று சொல்ல கூட பார்க்காமல் சஃபூரா சர்காரை சிறையில் அடிப்பது இந்த மாதிரியான தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களும் அவர்களை கைது செய்து சித்திரவதைப்படுத்துவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போ இதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல இதற்கு முன்னதாக ஹத்ராசுடைய வழக்கிலே உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் மணிஷா வால்மீகி என்று சொல்லக்கூடிய பத்தொன்பது வயது இளம் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றார் யாரால் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய உயர் சாதி நபர்களால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முதுகு எலும்பு உடைக்கப்பட்டு கால் உடைக்கப்பட்டு நாவு அறுக்கப்பட்ட நிலையில் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் அதற்கு காரணமான நபர்களை காப்பாற்றுவதற்காக யூபியினுடைய காவல்துறை அந்த பெண்ணுடைய சடலத்தை இரவோடு இரவாக அவர்கள் முழுவதுமாக வந்து தகனம் செய்கின்றார்கள் யூபியினுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத்தோ தாக்கூர் தாக்கூர் சாதியை சார்ந்த நபர்கள் அப்படி தான் இருப்பாங்க கண்டிக்க கூடாது என்று சொல்லுகின்றார் இந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்ட மனிஷா வால்மீனுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக செல்லும் கூடிய வ வழியில் எங்களுடைய தேசிய பொருளாளர் அத்திக்குர் ரஹ்மான் அவர்களும் டெல்லியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மசூத் கான் அவர்களும் சித்திக் காப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளரும் அவர்களோடு சென்ற ஒரு டிரைவர் சித்திக் ஆலம் ஆலம் அவர்களும் கைது செய்யப்பட்டு யூஏபிஏ என்று சொல்லக்கூடிய வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா யூபியனுடைய அந்த யோகி காவல்துறை வந்து தன்மேல் உள்ள குற்றத்தை மறைப்பதற்காக கேம்பஸ் வெண்டை குறிவைத்து கேம்பஸ் ஃபெண்டுடைய நிர்வாகிகள் மீது இவர்கள் வழக்கு போடுகின்றார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய ஜனவரியில் இவர்கள் சிஏ என்ஆர்சி மீண்டும் கொண்டு வர இருக்கின்றோம் அந்த கொண்டு வரக்கூடிய சமயத்தில் மாணவர்களுடைய போராட்டம் வீரியம் பெற்றுவிடக்கூடாது அதை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதற்காக மாணவ தலைவர்களை தொடர்ச்சியாக இவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளரும் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இதில் மிகவும் வருந்து தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அமலாக்கத்துறை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நிலையிலிருந்து மாறி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்கள் என்னெல்லாம் இருக்கின்றதோ யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை எதிர்க்கின்றார்களோ யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துருக்களையும் அதே போல் ப பிஜேபியினுடைய சட்டங்களையும் எதிர்க்கின்றார்களோ அவர்களை எல்லாம் வேட்டையாடக்கூடிய அவர்களுடைய வீடுகளில் ரைடு செய்யக்கூடிய அவர்களுடைய இயக்கங்களை முடக்கக்கூடிய வேலைகளை இந்த ஏஜென்சிகளை கொண்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தில் கேம்பஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளரையும் எங்களுடைய தேசிய பொருளாளர் உட்பட நபர்களையும் அத்துமீறி அநியாயமான முறையில் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் இதற்கு எதிராக ஒரு மாணவ மக்கள் திரள் போராட்டம் இந்தியா முழுவதும் வலுப்பெற வேண்டும் அதேபோல எங்களுடைய தேசிய பொதுச்செயலாளரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்யவில்லை என்றால் தேசம் தழுவிய அளவில் எங்களுடைய போராட்டம் வீரியம் பெறும் இறங்கி நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் சட்ட ரீதியாகவும் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உரிமைகளுக்காக ஜனநாயக வழியிலும் நாங்கள் போராட்டங்களை நடத்தி எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளரை விடுதலை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் நடக்கும் என்பதை இப்பத்திரிக்கையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் வந்து தேசிய அளவில் இயங்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாங்க சித்தாந்தங்களை எதிர்த்து நேரடியாக களம் காணக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் நாங்கள் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தேசிய அளவில் நாங்கள் அதனுடைய சித்தாந்தங்களை நம்ம எதிர்த்து இருக்கிறோம் அப்போ அந்த எதிர்த்து போராடக்கூடிய வகையில் தான் குறிப்பாக டார்கெட் செய்யப்படக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூர்லேருந்து என்னெல்லாம் கொடுக்கப்படுதோ அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஏஜென்சிகளாக இன்றைக்கு இவர்கள் மாறி இருக்கின்றார்கள் அதனால தான் இன்னைக்கு டார்கெட் செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கிறோம் மற்ற என்ன காரணங்கள் இருக்குங்கிறதா நீங்கள் ஆர்எஸ்எஸ்டையும் பிஜேபியிட்டையும் கேடாதா தெரியும் அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எதற்காகவே ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திராணிகளும் எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய போராட்டங்கள் ஜனநாயக வழியிலான போராட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய எல்லா விஷயங்களுமே ஜனநாயக வழியில் சட்ட ரீதியான முறையில் தான் எங்களுடைய எல்லா போராட்டங்களும் எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது இதில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வே வேண்டும் என்று திட்டமிட்டு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக குறிவைக்கப்படக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக இன்றைக்கு கேம்பஸ் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு எதிராக இந்த இதேபோன்று இன்னைக்கு கேம்பஸ் வெண்ட் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது இதே போல் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அமைப்புகளாக ஒவ்வொரு மாணவர் அமைப்புகளாக ஒவ்வொரு இயக்கங்களாக ஒவ்வொரு கட்சிகளாக குறிவைக்கக்கூடிய வேலைகளை இந்த ஃபார்சிச சித்தாந்தம் வந்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு எதிரான ஒரு வலுவான ஒரு மக்கள் திரள் போராட்டம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு இன்றைய காலச்சூழலில் அவசியம் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்க முடியும்